இணையவழி நிதி மோசடி தொடர்பில் சீன பிரஜைகள் உள்ளிட்ட பல வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை காலமாக வெளியாகும் செய்திகள் தொடர்பில் சீன தூதரகம் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தனது நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் எனவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை பாதிக்கும் எனவும் சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. குறித்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இலங்கை முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, உட்கட்டமைப்பு, புவியியல் அமைவிடம் மற்றும் சீனவுடனான நட்புறவு போன்றவற்றில் இலங்கைக்கு உள்ள நன்மைகள் மற்றும் இணைய மோசடிகள் குறித்த பொதுமக்களின் விழிப்புணர்வு இல்லாமை போன்ற காரணங்களால் சில குழுக்கள் இலங்கைக்கு வந்து தொடர்ந்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இணையவழி நிதி மோசடி தொடர்பாக சீனா, இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் பிரஜைகள் கடந்த சில நாட்களாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி நாடளாவிய ரீதியில் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட 200-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.